ஹாய் ஆல் வெல்கம் டு தமிழ் சமையல் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டான பன்னீர் மஷ்ரூம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாமா ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் நல்லா சால்ட்டே பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும் அப்போ மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும் ஓகேங்களா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து மேலே வரும் மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகிட்டனால தான் ஆயில் வந்து அப்படியே மேலே வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கொழம்பு மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இல்லையா பன்னீர் அண்ட் மஷ்ரூம் ரெண்டுமே ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க போட்டுட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே பன்னீர் அந்த சூட்லேயே வெந்துடும் இப்போ இதில் நல்லா சுட சுட ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் நஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நீங்க ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணாம சும்மா ஒரு ரொட்டி பண்ணி அந்த ரொட்டில வந்து இதை ரேப் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பன்னீர் மஷ்ரூம் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோட பார்க்கலாம்